பிகினர்ஸ் மீன் வளர்க்க ஆரம்பிக்கிறவங்க அவங்க வந்து ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. நம்ம எந்த சைஸில் டேங்க் ஆரம்பிக்கலாம், எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை சூஸ் பண்ணலாம், அதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பிக்கனா, நீங்கள் வந்து டேங்க்குள்ளே ஸ்டோன் போட்டால் மீன் இறந்துடும் அப்படி இப்படின்னு ஒரு கட்டுக்கதையில் எடுத்து விட்றாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அரியம் பண்ணுறது 3 filters, 3 வகையான ஃபில்டர்ஸ் இதில் இருக்குது. இது வந்து வெறும் 500 தான் நம்ம உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கோம். வெல்கம் பேக் டு திஸ் காலேஜ் பசங்க வ்ளாக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லை, நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஃபிஷ் ரிவ்யூ எப்போ முறை போடுவீங்க அந்த ஃபிஷ் ரிவ்யூ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து போட வந்திருக்கோம். இந்த வீடியோ யார் பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பையன்தான். எத்தனை வரை படிக்கிற நீ? 12th தான் படிக்கிறான். அவன் பேர் விஷ்வா. அவன் வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் பேசுவான். அவன் தான் பண்ண போகிறான் இந்த வீடியோவை. எங்கே படிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மர்காஸ் ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் டேலண்டட், ரொம்ப டேலண்டடான பாய். அவன் தான் பண்ண போகிறான் இந்த ஃபிஷ் ரிவ்யூவை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஸ்ரீஸ் பெட்டு, அங்கே உள்ள லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு, ஃபிஷ்ஷு, இதர பெட்ஸ் ஐட்டம், அதுக்கு உண்டான ஃபுட்டு எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நாசரேத், தூத்துக்குடி மாவட்டத்தில் நாசரேத், சரவோட்டில் ஆப்போசிட். உங்களுக்கு சரவோட்டல் கேட்டதையும் சரவோட்டில் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம கடையை ரிவ்யூ பண்ணுவோம். ப்ரோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேர்ட்ஸ் வெரைட்டி பார்க்கலாம். நம்மகிட்ட வந்து பேர்ட்ஸ் வெரைட்டியில் வந்து காக்டெயில்ஸ், காக்டெயில்ஸில் உங்களுக்கு ஆல்பினோ, லூட்டினோ அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து காக்டெயிலில் வந்து நமக்கு வந்து ஹேண்ட் டேமு ப்ளஸ் வந்து ப்ரீடிங் பேர் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளில் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம லவ் பேர்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து, இது வந்து பஜ்ஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா ப்ரீடிங் பேர். பேர் வந்து ரொம்ப சீப் தான், 250 பேர் வந்து ரேட்டு. இது வந்து நிறையா கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெஷனில் கிடைக்கும். இப்போது அடுத்த குறியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சஸ்ல வந்து ஒயிட்டு, கிரே அப்படி ரெண்டு வெரைட்டி இருக்குது. அதுபோக வேறு வகையான பிரிஞ்சஸும் இருக்குது, உங்களுக்கு தேவைங்கிறத எடுத்துகிறோம். இது வந்து பேர் வந்து 250 அதே. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் வந்து நிறைய கலர் வெரைட்டி இருக்குது. இது வந்து ரிங் வெரைட்டி, கண்ணில் வந்து உங்களுக்கு கிங் ஃபிஷர் மாதிரி ரிங் வரும். இது ரிங் வெரைட்டி. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து உங்களுக்கு நான் ரிங் வெரைட்டி. இதில் வந்து லூட்டினோ, கிரே, பேடு அப்படி நிறைய கலர் இருக்குது. ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து நல்ல எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரே கலரு, இது வந்து காக்டெயில். காக்டெயில் இது வந்து நல்ல கிரே, நல்ல மேலாக மஸ்தான ஆணு, ஒரு ஆணு இருக்குது. இப்போ நம்ம வந்து பேர்ட்ஸ் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தாலும் நம்ம வந்து பீஜன்ஸ் பற்றி பார்க்கலாம். பீஜன்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ணப்புறா. கர்ணப்புறாவில் இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அடி, ஐசைன் பாருங்கள். இது வந்து ஃபெதர் பட்டன்ஸ், எல்லாமே நல்ல அடி தான். இது போக உங்களுக்கு வேறு கலரு எது வேணாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு எடுத்து தருவோம். இது வந்து ராம்பூரி லைன் வாங்க. இது வந்து கன்னியாஸ்திரி பிஜன். கன்னியாஸ்திரி பிஜன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஹெட்லேருந்து இந்த முடி வந்து இப்படி ஸ்ப்ரில் ஆகும். இது ரெக்க பேல்டேடெல்லாம் நல்லா லாங்காக இருக்கும். புறா வந்து லாங் ஷைட்டாக இருக்கும், நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். இது வந்து ஹோமர் பிஜன். ஹோமர் பிஜன் வந்து அது ரேஸ் கெப்பாசிட்டியை பொறுத்து, லாங் அதோட வந்து லைனேஜை பொறுத்து தான் ரேட்டு. ஹோமர் பிஜன்ஸில் இது வந்து நல்லா லாங் டு ஷார்ட் பறக்கிற புறா. இது போக உங்களுக்கு வேறு புறா நல்ல லைனில் வேணும்னா நாங்கள் எடுத்து கொடுப்போம். இப்போ நம்ம அடுத்தால மீன் டாபிக் வரலாம். இது வந்து மாலி, அதாவது வந்து ஆரஞ்சு மாலி, பிளாக் மாலி அப்படி சொல்லுவாங்க, அந்த மௌலி பேர்ஸு. இது வந்து பேர் வந்து 20 வரும், உங்களுக்கு நல்ல எல்லாமே ப்ரீடிங் சைஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கொய்கார்க். கொய்கார்க்லேயே வந்து நல்லா ப்ரீடிங் சைஸு, நல்லா எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டு, வேரியஸ் கலர்ஸ். இது வந்து எல்லாமே ப்ரீடிங்கு. கொய்கார்க் வந்து எக்லே பண்ணும். இது வந்து பேர் வந்து 100 உங்களுக்கு வந்து. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எக் ஃபார்ம் ஆகிட்டு இன்னும் ஒரு 10 எக்கு லே பண்ணிடும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தால நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரீன், ரெட் பேரட், எல்லோ பேரட். பேரட் ஃபிஷ் வந்து நிறைய வகை இருக்குது. அதில் வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து க்ரீன், அப்புறம் இது ரெட், அப்புறம் வந்து எல்லோ. இது பேரட் வந்து நல்ல ஜோடி, வந்து பேர் வந்து 800 வரும். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு நார்மல் ஒரு 1 inch ஒரு 1 jaw வரைக்கும் உங்களுக்கு நல்ல சைஸ் வரும். இது வந்து ஜோடி வந்து 800. இது வந்து நான் மூஸ் டைப் ஆஃப் கோல்டு வெரைட்டி. இது வந்து உங்களுக்கு வந்து டெலஸ்கோப்புமாங்க நம்ம ஏரியாவில், சிலவங்க வந்து டாக்டர் மாலியுமாங்க. இது வந்து எப்படின்னா, கண் வந்து கோல்டுலேயே பிளாக் கலரு, கண் வந்து உங்களுக்கு வந்து வெளியே இப்படி தனியாக துண்டை நல்லா தெரித்து நிற்கும். இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மூஸ்.
இப்போ வந்து இது வந்து பேர் வந்து 80 ரூபா 100 ரூபாயிலேருந்து இருக்குது. இது சைஸை வேரியர் சைஸை பொறுத்து இருக்குது. இது வந்து பியூர் பிளாக்ல வரும், கண் வந்து வெளியே வரும் பாருங்க. ஆ பிரதர்ஸ், இது வந்து உங்களுக்கு வந்து ஆஸ்கர், ஆஸ்கர் ஃபிஷ் வந்து ஒரு வந்து ப்ரெடேட்டரி ஃபிஷ். இது வந்து வேறு ஃபிஷ் கூட போட முடியாது, இது தனி டேங்கில் தான் வைக்கணும். இது கூட நீங்கள் வந்து ஃபேரட் மட்டும்தான் போட முடியும் ஆஸ்கர் கூட. இப்போ இது வந்து எக்லேயிங் ஃபிஷ், இது வந்து ஜோடி வந்து 800 ரூபாயில் இருந்துருக்கு. இந்த எக்லேயிங் ஃபிஷ் பயங்கர அக்ரெசிவ், உங்களுக்கு வந்து குட்டியை அதுவே காப்பாற்றிடும். ஆனால் வந்து வேறு மீன் கூட போட முடியாது, தனியாக தான் போட்டு வைக்கணும். இது வந்து பேர் வந்து 800 ரூபா. அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து டெட்ராஸ், இதை வந்து விடோ டெட்ராஸ்மாங்க. விடோ டெட்ராஸில் வந்து ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, க்ரீன் இருக்குது, ஒயிட் இருக்குது. இது வந்து பேர் வந்து 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் இருக்குது. இது வந்து எல்லாமே நல்ல பிக் சைஸ். இது வந்து நீங்கள் இப்போ ஒரு பிளான்டட் டேங் ஒன்று ரெடி பண்ணி இதை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஆஃபீஸஸ் அதே மாதிரி உங்களுக்கு ரூம்ஸு அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஹாலில் வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு பக்காவான ஃபிஷ்ஷு. இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இது வந்து விடோ டெட்ராஸ். இது வந்து பேர் வந்து ஜோடி 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும். கலர் வேரியேஷனை பொறுத்து ஒயிட் வந்து ரேட் கம்மி. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா. ஜீப்ராவில் வந்து நமக்கு வந்து 2 கலர் வேரியஸ் கலர் இருக்குது, வந்து க்ரீன் அண்ட் ரெட்டு. இது வந்து சேம் விடோ டெட்ரா மாதிரி தான். இது வந்து உங்களுக்கும் நல்ல லைட் போட நல்லா ஷைன் ஆகும். இந்த ஃபிஷ் வந்து நல்லா ஈஸியாக நம்மகிட்ட பழகக்கூடிய மீன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஷ்ஷில் வந்து என்னென்னா இது ஈஸியாக குட்டி போடும், சீக்கிரம் நம்மளுக்கு ப்ரீட் ஆகும். இது வந்து பேர் வந்து 80 ரூபா அப்படி வரும். இப்போ உங்களுக்கு வந்து 40 ரூபா இப்போ வந்து டைம் நல்ல ரேட் கம்மியாக இருக்குது. 40 ரூபா பேர். இது வந்து ஜீப்ராவில் சின்ன சைஸு. இது வந்து பேரண்ட்ஸு, இது வந்து சிக்ஸு. இந்த மாதிரி உங்களுக்கு ஜீப்ரா வந்து ரெண்டு வேறு டைப்பில் வரும். இது வந்து 20 ரூபா, இது வந்து 40 ரூபா. இது பார்த்திங்கன்னா கோல்டு, ஆர்டினரி கோல்டு. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து மூஸ், இது வந்து ஆர்டினரி கோல்டு ஃபிஷ்ஷு. நம்ம முதல்ல வந்த கோல்டு ஃபிஷ்ஷஸ்ஸு. இது வந்து நல்ல பெரிய சைஸு, இது வந்து செமி அடல்ட்டு. இது வந்து இன்னொரு பார்த்திங்கன்னா இன்னொரு 2-3 மந்த்ஸில் ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பேர் வந்து 80 ரூபா. இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஃபஸ்ட் குவாலிட்டி கோல்டு. கோல்டோட நல்ல சைஸை பாருங்கள், நல்லா வந்து இதெல்லாம் வந்து நல்ல சைஸு, மெயின்டெனன்ஸ் கம்மியான மீன்கள். தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா சும்மா நல்லா மின்னும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரண்டா கோல்டு. கோல்டுலேயே வந்து நல்லா ஹியூஜ் சைஸாக வரும். ஹெட்டு மேலே வந்து உங்களுக்கு எப்படி ஹம்ப் மாதிரி வரும், ஃப்ளோரான் ஃபிஷ்ஷுக்கு வர மாதிரி ஹம்ப்பு மாதிரி வரும். இது வந்து நல்ல டேல் சைஸ் வரும் உங்களுக்கு, நல்ல கோல்டுலேயே நல்ல பிக் சைஸ் கோல்டு. இது வந்து பேர் வந்து 80 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா இல்லை, அதாவது சைஸ் வேரியஸை பொறுத்து இருக்கும். 120 ரூபா வரைக்கும் வரும், 80 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். இது ஒரண்டா கோல்டு. பிகினர்ஸ் மீன் வளர்க்க ஆரம்பிக்கிறவங்க அவங்க வந்து ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க, நம்ம எந்த சைஸில் டேங்க் ஆரம்பிக்கலாம், எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை சூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பிக்கும் போது ஃபைட்டர் ஃபிஷ்ஷஸ், ஃபைட்டர்ஸில் வந்து நிறைய கலர் வேரியஸான கலர்ஸ். இது வந்து ஃபுல் மூன், ஆஃப் மூன், எப்படி நிறைய கலர் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இது ப்ளூ வித் ஒயிட்டு, இப்படி ப்ளூ வித் வந்து நம்ம வந்து பெரிய அக்வாரியம் பண்ணுறது. 3 ஃபில்டர்ஸ், 3 வகையான ஃபில்டர்ஸ் இதில் இருக்குது. இது வந்து வெறும் 500 ரூபா தான் நம்ம உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கோம். பிளாக் ஸ்டோன், இது வந்து என்னடா பிளாக்ங்கான எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்துருங்க, வேசையில் தண்ணி வெட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் பிளாக்காக மாறிடும். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.